வணக்கம். சற்று முன்பில் முக்கிய தகவல். தமிழக மக்களே, உஷாராக இருங்கள். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடியுடக்கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டது. அதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறதுக்குங்க இளமை படம் பிரீஃபாக பார்த்தால மறக்க மாஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குன்னு தேவையாடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில் பட்டனும் கிளிக் பண்ணுவோம். அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது எக்கச்சக்கமான மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக தமிழகம் மட்டுமே இல்லாமல் பிற மாநிலங்களில் அதிகமான மழை பெய்து வந்துட்டுருக்கிறதால மக்கள் இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பட்சத்தில் தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது நாளை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம். வரும் 23ஆம் தேதி, அதாவது நவம்பர் 23ஆம் தேதி ஆன நாளை மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இடிமினக்கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடிமினக்கூடிய மிதமான மழையும், இதர வட மாவட்டங்களில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி நாளை மறுநாள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் இடிமினக்கூடிய கனமழையும், ஏனைய தென் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களில் இடிமினக்கூடிய மிதமான மழையும், வட உள் மாவட்டங்கள் ஒரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்தந்த மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று வரும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் மாவட்டங்களை பார்த்துடலாம். அதாவது டெல்லியில் வந்து காற்று மாசு அதிகமாக ஏற்படுறதுனால டெல்லியில் மட்டும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை கட்டாயம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுவது மட்டுமே இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அரசு அலுவலர்களுக்கும் நம்மளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. இதனால் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தீபாவளி பண்டிகை அப்போ டெல்லியில் மட்டுமே அதிகமான காற்று மாசு ஏற்படுறதுனால மக்கள் எல்லாமே இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்துட்டுருங்க. அந்த மாதிரி பட்சத்தில் இப்போ ரீசெண்டாக நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை காற்று மாசு காரணமாக இப்போ ரீசெண்டாக டெல்லியில் மட்டும் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக புதிய அறிவிப்பு தற்போது வெளியாக உள்ளது. நன்றி, வணக்கம்.